இந்த உலகத்தை நீர் படைத்தீ, எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீ. ஆமென். எவ்வளவு கேர்ஃபுல்லா அதை வந்து படைச்சு அதை அந்த டேஸ்ட்டை வந்து கொடுத்து. நான் கேட்டேன், அல்டிமேட் உங்க கோல் என்னதான் ஆண்டவரே, நீ சாப்பிட்டு சா அப்படின்றது அதாண்டா, அதை பார்க்கணும்டா, அதாண்டா. உன்னாமுமே தலை தோங்க நான் பாடுவேன் உமக்காக, எந்த இதயமே உமை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். நேத்து அப்படியே கொடைக்கானல்ல இருந்து வரேன், அப்படியே அந்த பழத்தை ஊற்றி சாப்பிட்டப்ப அப்படியே பாட்டு வருது, பாடிக்கிட்டே வந்தோம் அந்த வேலை. இந்த உலகத்தை நீர் படைத்தி, எல்லா உரிமையும் எனக்கு அளித்தி. கைய தண்ணி நாமமே தலை தோங்க நான் பாடுவேன் உமக்காக, நாமமே தலை தோங்க இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும், எந்த இதயமே உம்மை பாடும். ஆமே ஹல்லேலூயா. இந்த பரலோகத்துக்கு போறேன் பரலோகத்துக்கு போறேன்றவங்கலாம் கூப்பிட்டு சாப்பிடாத பழத்தெல்லாம் கையில கொடுத்துக்கோ. சாப்பிடு, இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கியா? இல்லை, சப்புன்னு இதை கூட இன்னும் நீ சாப்பிடலை. இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளவோ ஆசீர்வாதத்தை கடவுள் உனக்குன்னு ரிஸ்க் எடுத்து படைச்சிருக்காரு. அந்த பழத்தை கூட ஒரு காக்கிலோ வாங்கி திங்கலை, அதுக்குள்ள பரலோகத்து பருப்பு மண்டையில் கொட்டப்படு. ஆவியான சொல்ல எப்படி இருக்கு, கும்முன் இருக்காண்டு, இன்னும் நிறைய இருக்கு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வா. கையை தட்டுங்க ஒரு தடவை. உன்னாமமே தலை தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் அங்கே போய் வெள்ளை மலை அப்படின்னு பாடி போட்டதே, என்ன பாட்டு பாரு, மண்டையில் போட போறேன். நாங்கள் சீனியருக்குள்ள போனா என்ன பாட்டு பாடுறோம் சொல்லுங்க. இந்த உலகத்தை நீ படைத்தி, எல்லா உரிமையும் எனக்கு அளித்தி, இந்த உலகத்தை நீ படைத்தி, எல்லா உரிமையும் எனக்கு அளித்தி, நாமமே தலை தோங்க நான் பாடுவேன் உமக்காக. இன்னொரு நாமமே தலை தோங்க நான் பாடுவேன் உமக்காக, எந்த நிலையமே உன் பாடு, எந்த நினைவுகள் நான் பாடுவேன். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் பாக்குறோம், அரை மணி நேரத்துக்குள்ள இன்வெஸ்டர்ஸ் ரெடியா வந்துட்டாங்க. தட்டு கைய, உன் நாமமே தலை தோங்க நான் பாடுவேன் உமக்காக, உன் நாமமே தலை தோங்க நான் பாடுவேன் உமக்காக, உண்மை பாடு என்ன நினைவுகள் உமக்காக. ஆமே சொல்லுங்க. இயேசு என் வாழ்வில் நானா எனக்கு
அப்படியே ஏசு ஏசுன்னு சொல்லி நீ வந்து ரோட்டில்தான் தெரிய போகிற. இந்த ஏசு ஏசுன்னு சொல்லி உன் லைஃப்பில் எல்லாமே ஒன்றும் இல்லாமலே ஆகப்போகுது அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் அவங்கெல்லாம் சாதிக்காதத நீங்கள் சாதிக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். ஆமே, அப்படி தைரியமாக பாடலாம். இந்த வாலிபக்காரமெல்லாம் இந்த வாழ்க்கையின் துணையானார். கமா வாழ்க்கையில நிறைவேறும் நீ. ஆமென். வாழ்க்கையில பாருங்க, மாசம் மாசம் கூட முடியல, அப்படியே ஸ்ப்ரவுட்டிங் அப்படியே மேலே வருது ஏசு நாமத்தில். ஆமென் சொல்லுங்க ஒரு தடவை இருக்கு. ஆமே, ஒரே ஒரு தடவை பாடுவோமா? ஏசு என் வாழ்வில் எனக்கு நினைச்சிட்டு படிச்சிருக்கேன். நேற்று தலப்பாக்கட்டி பிரியாணி எப்போ வந்து இங்கே உள்ளே உட்காந்து சாப்பிட்றீங்களா சார்? சைடில் வந்து காட்டேஜ் இருக்குது, எங்கே சாப்பிட்றீங்களான்னு. அங்கே போனால் அங்கே அப்படியே ஒரு மாதிரி குடிசை குடிசையாக போட்டுருந்தேன். நான் சொன்னேன், நாங்கள் தலப்பாக்கட்டி ஓனரை பார்த்துட்டே சாப்பிட்ணும் சார். அப்படி உள்ளே வந்திருக்கு சார், நான் உள்ளே உட்காந்து பிரியாணி சாப்பிடும்போது ஓனர் படத்தை பார்த்துட்டு சாப்பிட்டா தான் நம்ம தலப்பாக்கட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோன்னு தெரியும்.
நேற்று சொன்னேன் நான் ஓனரை வீடியோ போட்டு ஓனரை பார்த்துட்டு சாப்பிட்றோம் சார், அப்போ தான் தலைப்ப காட்டி சாப்பிட்ற ஃபீல் இருக்கு எங்களுக்கு. நான் சொல்கிறேன் உங்கள் ஓனரை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவேன்ட்டு. ஒரு ஆரஞ்சு பழத்தை உதிச்சா கூட இந்தன் வாலிபக்காரமெல்லாம் இந்தன் வாழ்க்கை துணையாரா சொல்லுங்க. அப்படியே பாடிட்டு இருக்கிறேன், கொஞ்ச நேரம் ஆவியானவர் அப்படியே காரை ஃபில் பண்ணிட்டு ஃபில் பண்ணோன்னா அப்படியே காருக்குள்ள இருக்கிற எல்லாரும் இயேசு எந்தன் வாழ்தல நானா பிராக்டிக்கலா நீங்க எப்படி ஒரு தேவனுக்கு நன்றி வருதல் உள்ளவர்களாக இருக்கணும்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறேன். பாருங்க, இந்த கடையில் 100 பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க ஆளுக்கு ஒரு கிலோ, ஆனால் ஒருத்தன் மட்டும்தான் சார் ஆரஞ்சு பழத்தை அப்படி அவர் பார்ப்பார். சார் எத்தனை பயிர் இந்த ஆரஞ்சு பழத்தை வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனால் நம்மால் தாயா நம்மளை நினைச்சு இந்த உலகத்தை நீர் படைத்து சொல்லுங்க. தேவனுக்கு நன்றி சொல்லுங்க இந்த வருஷத்துல. பிரைஸ் பண்ண பண்ண எல்லாம் திறக்கும் சார், எல்லாத்தையும் அளந்து போய் நீங்க வந்து நிக்கலாம். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. பாருங்க ஒண்ணுமே இல்லை, யோபு எல்லாம் இழந்திருக்கிறான், செத்துடலாண்டா அப்படின்ற ஒரு எண்ணம் அவனை மோதுது. ஆனா யோபு எப்படி ஆளுனா, உங்களை தள்ளி விடுறதுக்காக கயிறை கட்டி மலை உச்சிக்கு கூட்டிட்டு போனாலும், அதான் ஒருத்தர் சொல்றான், தள்ளி விடுறதுக்காண்டி கூட்டிட்டு போறான், மலை உச்சிக்கு கூட்டிட்டு போனா கூட அவன் தள்ளி விட்டாதான் நீ உள்ளணும். இவ்வளவு தூரம் வந்துட்டோம், நீயா நெசிச்சிடக்கூடாது, குதிச்சிடக்கூடாது. வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு யோபு யோசித்தான், இல்ல என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறான். ஒருவேளை வாழ்க்கையில உடைந்து போய் நீ கடந்து வந்திருக்கலாம், நீ நம்பிக்கை விடவே விடாத. கர்த்தர் சொல்றாரு உன் கடவுள் உயிரோடு இருக்கிறாரு, நீ இழந்து போன எல்லாவற்றையும் உனக்கு மறுபடியும் மீட்டு கொடுப்பதற்கு நல்ல முயலோடாரு. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நீ அமைதியாயிரு அது போதும், நீ கொஞ்சம் அங்கிட்டு துடிக்காம அமைதியாயிரு. முடிவெற்றவன்ட்ட கூட நீ அமைதியாக தான் இருக்கணும், அங்கே போய் சார் இப்படி சார் அப்படி அப்படின்னா காதை வெட்டிடுவான். நீ அமைதியாயிரு, எல்லாமே சரியாகும், எல்லாமே என்ன ஆயிரும் சரியாயிரு. இன்னும் உனக்கு எது மைனஸோ அதை ப்ளஸ் ஆக்கிடுவார். நாமமே தலை தோங்க நான் பாடுவேன், நாமமே தலை தோங்க of humanity is crucified Jesus Christ. The ulaga manukulam seidha miga periya thavaru enna vendral yesuve siluvil erandutaen. But that greatest mistake, it has become the greatest blessing of humanity. Miga periya thappu nee enna manniyo andha thappave unak aashirvaadama maathi kudupaarna kaiya thattu varra avarku yen varthathoda nee amandirukkai. நான் தப்பு பண்ணிட்டேனோ, தப்பான டெசிஷன் எடுத்தனோ, இல்லவே இல்லை. நீ தப்பானதே எடுத்திருக்கலாம், இந்த மனுஷன் செஞ்ச தப்பை தான் நீ மனுஷனுக்கு ஆசீர்வாதம் மாற்றின தேவன் உன் வாழ்க்கையில் நீ கடந்த நாட்கள் செய்த தவறுகளை உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.
இயேசு எந்தன் வாழ். நல்லா பாடுங்க, பாடுங்க, வாயை திறந்து பாடிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. ஸோ வெளியில் போகும்போது மறந்துடக்கூடாது, லைட்டாக அப்படி காற்றடிச்சா கூட உடனே சந்தோஷப்பட்டு, ஆண்டவர் நீ எவ்வளோ நல்லவர், காற்றையும் கடலையும் இங்கே வீசி நீங்கள் தான் கட்டில் எடுக்கிறீங்க, என் மேலே காற்றடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, பெர்மிட் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் கட்டளை கொடுத்துருக்கீங்க, அதனால் என் மேலே காற்றடிக்குது. உம் நாமமே தலை தோங்க நான் பாடுவேன், எங்க வேணாலும் நீங்க சிரிக்கலாம், செத்த வீட்டில் சிரிக்கலாமா, ஆனா இயேசு கிறிஸ்து இறந்த வீட்டில் எல்லாரையும் சிரிக்க வச்சிட்டாரு. அப்ப எப்பேற்பட்ட தேவன் அப்படின்னா, அவரோட பிரசன்ஸுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய துக்கத்தையும் அதை அற்புதத்தின் மூலமாய் உனக்கு சந்தோஷமாய் மாற்றுவார். எதுவாக இருந்தாலும் எழுதி வச்சுக்காங்க, உங்கள் வாழ்க்கையில் அதை செய்யாமல் விடவே மாட்டார். சார் ஐஸ்வர்யம் கூட நான் கேட்ட உடனே வரல, கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு, வந்துச்சா இல்லையா, அப்படி தான். அனாயிட்டிங் கூட கேட்ட அந்த ஜபத்தில் வரல, அடுத்த ஃபாலோயிங் ஏதோ ஒரு ப்ரேயரில் தான் எனக்கு வந்துச்சு, வந்துச்சா இல்லையா. ஆரோக்கியம் கூட நான் அன்னைக்கு கேட்ட விட அதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு, வந்துச்சா இல்லையா. சார் அழகு கூட ரசிக்கப்பட்ட கேட்கல, ஆனால் இப்போ வந்திருக்கா இல்லையா. அப்படி எதை கேட்டாலும், மரித்தோரின் உயிர் தெழுதலை கேட்டாலும், நீ என்ன வரத்தை கேட்டாலும், அத்தனையும் இயேசு நாமத்தோட கடந்து வரும். என்னைக்குனாலும் ஒரு நாள் உங்கள்ட்ட மேனிஃபெஸ்ட் ஆகும், விடவே விடாது. ஒரே ஒருத்தர் என் கூட சேர்ந்து எனக்காக பாடுவீர்களா? எந்த எல்லாரும் என் வாழ்க்கை நீ செய்த சகல நன்மைகளுக்காய் உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் மட்டும் கடவுளை துதிக்கிற ஆளாக இருந்தால், உங்களை சுற்றி இருக்கிற ஆள்லாம் முறுமுறுக்கிற ஆளாக இருந்தாலும், உங்களை மட்டும் தனியாக அப்படி தூக்குவார், மேலே தனியாக தூக்குவார். நீங்கள் ஒரு வீட்டில் பத்து பிள்ளையாக இருக்கலாம், பத்து பிள்ளையில் ஒரு பிள்ளையாக இருக்கலாம், ஒம்பது பிள்ளை துதிக்காமல் இருக்கலாம், நீங்கள் ஒரு பிள்ளை மட்டும் எப்போவுமே கடவுள் மேலே கிராட்டிடியூடாக இருந்தீங்கன்னா, உங்களை மட்டும் யோசிப்பை தூக்கின மாதிரி அப்படியே தூக்குவார். ஏழு பேர் இருந்தாங்க ஒரு குடும்பத்தில், அந்த ஒருத்தனை மட்டும் அப்படியே அந்த யார், ஈசாயின் குமாரன் ஆகிய வந்து, ஆமாம், தாவீதை கூட அப்படியே வந்து உயர்த்துறார், தேவன் ராஜாவாக உயர்த்துறார். என் குடும்பம் இப்படி தான் இருக்குது, நான் மட்டும் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்னா, உன்னை மட்டும் கூட உயர்த்துவார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் கூட ஒரு ஆள் துதிக்கிற ஆளாக இருந்து, இப்போ நான் அடிக்கடி பார்ப்பேன், மீகா துதிக்கலை ஆனால் தாவீது துதிச்சான். குழந்தை பிறந்தால் ரெண்டு பேருக்கு தானே பிறக்கணும், ஆனால் மீகாளுக்கு பிறக்கல, தாவீதுக்கு மட்டும் பிறந்துச்சு, அது என்னன்னு தெரியல எனக்கு. தாவீது அப்பாவாயிட்டான், ஆனால் மீகா மட்டும் அம்மாவாகல, இது எப்படி, அது அவருக்கு தான் தெரியும். இந்த உலகத்தை நீர் படைத்தி எல்லா உரிமையும் எனக்கு அளித்தி, ஆமே, உலகத்தை நீர் படைத்தி எல்லா உரிமையும் எனக்கு அளித்தி, உம் நாமமே தலைத்தோங்க நான் பாடுவேன்,
பாடிக்கிட்டே வண்டி ஓட்டுறாளா இருந்தா, இல்ல பாடிக்கிட்டே வண்டியில வர்றாளா இருந்தா, பாதையெல்லாம் உங்களுக்கு நெய்யா பொழியும். ஆமென். உன் பாதைகள் நெய்யாய் பொழியும், போற வழியே உனக்கு அப்படியே கொட்டிக்கிட்டே வரும். ஆமென். எந்த இதுவரை பார்க்காத ஒரு ஏற்றுமை வருகிற நாட்கள் இந்த உலகம் பார்க்கும். என்ன